श्रीमान् श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदीम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात्क्षमाम् करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणः शरणम् प्रपद्ये நாம் நேற்று அசரீரி வாக் சொன்ன விஷயத்தை பார்த்தோம் நம் பெரியாழ்வாரை பார்த்து யார் அப்போ அவாரின் அந்த பூமி தேவியும் பூமி பிராட்டியை பார்த்து பெருமாள் சொன்ன வார்த்தையையும் கேட்டோம் அசரீதி வாக்கு தான் இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லுகிறது மேலும் அசரீதி வாக்கானது சொல்றது இவ்வாறாக ஸ்தவத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் மாலையினாலும் யார் என்னை அர்ச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அவிநாசியான சம்பத்தியை கொடுக்கிறேன் கொடுப்ப பழம் புஷ்பம் கொடுப்பவர்களுக்கு பலனை கொடுக்கிறேன் வைகுண்டத்தையே கொடுக்கிறேன் என்ற வார்த்தைகளைக் கேட்ட பூமி தானே இவ்வாறாக பெருமாளுக்கு புஷ்பம் அர்ப்பிக்கணும் ஸ்தோத்திரமர்ப்பிக்கணும் என்று ஆசைப்பட்டு வெகுநாளாக அதற்கான தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாள் என்று பன்னிரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டாவது ஸ்லோகம் இதி கஷித்தம் சோபதாதிசூக்கரம் ததா பிரபத்தியாத்முணானுரூபிணாம் அபாவதோரிவர்தீர்ணுச்சிரம் சமுத்சுகாம் அழகான பதங்களை போட்டு கவி ரொம்ப அற்புதமாக இந்த விஷயத்தை சொல்கிறார் பூமிதேவியானவள் இவ்வாறாக ஆதிவராகரால் சொல்லப்பட்டவள் ஆதிசூக்கரால் சொல்லப்பட்டவளானவள் அப்பொழுது ஆரம்பித்து ததா ஆத்ம ஆத்மகுணானுரூபினகா தன்னுடைய குணத்திற்கு ஏற்ற ஒரு தன்னை வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தந்தை இல்லாம இல்லாததனால் யாருக்கும் அந்த அதிருஷ்டமானது பாக்கியமானது யாருக்கு கிடைக்கணுமோ அவா எப்ப அந்த பூலோகத்தில் அவதரிக்கிறாளோ அப்பதானே நாம்பளும் அவதரிக்கலாம் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய அபிவர்த்தகர் தன்னை வளர்ப்பவர் ஒருவருக்காக ரொம்ப நாள் உற்சாகத்துடன் காத்திருந்தாள் காத்திருந்தவள் தற்பொழுது அவதரிக்கோ அவதரித்திருக்கிறாள் என்று அசரீரி வாக்கானது சொல்லப்போவதாக அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போறோம் இந்த ஸ்லோகத்தில் அதற்காக எதிர்பார்த்து கொண்டு சுச்சிரம் நச்ச அவதீர்னா வயது நாட்களாக அவதரிக்காமலேயே இருந்தாள் என்ற விஷயத்தை பன்னெண்டாவது ஸ்லோகம் சொல்றது இது கஷித்திம் சஹா அவதரத்து ஆதிசூக்கரஹா

இயம் தரித்ரி துளசீவனோதராத்து சமுத்திதா சத்ய சிசுத்வமேயுஷீம் பிரசாதித்தும் ஸ்தோத்ர சுமயிர் முரந்விஷம் விவர்தையைனாமிதி சந்தி தேசதம் இவளை தற்போது நீ வளர்ப்பாயாக எந்த பூமி தேவிதான் துளசிவனத்தினுடைய உதரத்திலிருந்து துளசிவனம் என்கிற ஒரு பெண்ணினுடைய திருவுதரத்திலிருந்து அவதரித்திருக்கிறாள் சமுத்திதா அவள் இப்பொழுது சிசுத்வமே குழந்தைப் குழந்தை பருவத்தை அடைந்துள்ளாள் எதற்காக அவதரித்துள்ளாள் என்றாள் முரத்விஷம் முரத்விட்டான அந்த பெருமாளை முரண் என்ற அசுரனை கொன்றவரான அந்த பெருமாளை ஸ்தோத்ரசுமைகி ஸ்தோத்திரமாகிற புஷ்பங்களால் பிரசாதித்தும் சந்தோஷப்படுத்துவதற்காக அவதரித்துள்ளாள்

ஜனக தேசத்தினுடைய ராஜாவான ஜனகர் சீதையை முன்பு அடைந்தாரோ பெண்ணாக அடைந்தாரோ எப்படி சமுத்திரராஜன் லக்ஷ்மியை பெண்ணாக அடைந்தானோ அதே போன்று அந்த விஷ்ணு சித்தரும் சுதாம் தாம் ஏற்றிய அந்த பெண்ணை அடைந்து தன்னுடைய குழந்தையாக அந்த குழந்தையை ஏற்று அந்த பெண்ணை ஆண்டாள் அதாவது பூமி சுதா பூமியாகிற பெண்ணை ஏற்று நிதிமேத்திய நிர்தனாய்வ ஒரு கிடைக்கக்கூடா கிடைக்கவே நம்மளுக்கு கிடைக்குமா என்று அறி அறிய கிடைப்பதற்கு அரியதான ஒரு நிதியை நிர்தனன் தனமில்லாதவன் ஏழை ஒரு பெரிய புதையலை தேடி எடுத்தால் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ புதையல் கிடைச்சதுன்னா எப்படி சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரியாக இந்த குழந்தையை பார்த்து அவர் சந்தோஷித்தார் அத்தியதிகமான சந்தோஷத்தை அடைந்தார் நனந்த என்ற சப்தமானது சந்தோஷத்தை அடைந்தார் என்று சொல்லுகிறது எப்படி என்றால் யதா ஜனகாதிபா ஏவ்மீம் கலசாணவா ஏத்திய விஷ்ணு விஷ்ணுத்தோபி தாம் சுதாம் ஏத்திய நிதி தனந்த எப்படியான ஒரு நிற்தனன் தனமில்லாதவன் ஏழையானவன் ஒரு புதையலைக் கண்டு சந்தோஷிப்பானோ அவ்வாறு சந்தோஷித்தார் சதாம் சமாலிங்கிய சமூஹிய சோரசாம் சுவகேஹமா சாத்திய சுபாவஹோதயாம் சுவதர்மபத்னியாகர சம் புட்டே சுதாம் விவர்தையை நாம் இத்தி பாஷையந்ததௌ நாம் ஸ்லோகத்துக்கு மட்டும் தான் அர்த்தம் சொல்லிட்டு போறோம் வேற கதையை வளர்ப்பு வளர்ப்பதற்காக எதுவும் சொல்லல சகா தாம் சமாலிங்கிய விஷ்ணு சித்தரும் தாம் அந்த குழந்தையை எடுத்து தான் தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு முரசா சமூகிய சமாலிங்கிய ஸ்வகேகமாசாத்திய தன்னுடைய வீட்டிற்கு சென்று சுபாவக உதயம் சுபத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பிறப்பை உடையவளான அவளை கரசம்புடே தன்னுடைய தர்மபத்னியினுடைய திருக்கரங்களில் விவர்தைய ஏனாம் இவளை நன்னவள இது பாஷ எந்ததோ இவ்வாறு சொல்லிக்கொண்டு அந்த குழந்தையை தன்னுடைய பத்னியிடம் அர்ப்பித்தார் தத்சமேத்யா கில சதார புத்திரா சுமீகாம் ந விஷ்ணுத்தேவலம் வயம் சர்வே சர்வே சுபயான வெவ்வேறு தேசத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய குழந்தைகளுடனும் பத்னியுடனும் வந்து அந்த குழந்தையை பார்த்து மிகவும் சந்தோஷித்தவர்களாக இவ்வாறு கூறினார்கள் இந்த விஷ்ணு சித்தர் மட்டும் பாக்யம் பண்ணவர் இல்லை நாங்களும் தான் இந்த குழந்தையினால் அத்தியதிகமான பாக்கியம் பண்ணவர்கள் எங்களுக்கும் காண கிடைத்திருக்கிறதல்லவா இதே காலத்தில் நாங்களும் பிறந்திருப்பதால் அல்லவா எங்களுக்கு இந்த குழந்தையை காணும் பாக்யம் கிடைத்தது என்று அவர் ஒன்றும் அவர் மட்டும் பாகியசாலி இல்லை நாங்களும் பாகியசாலியானோம் என்று கூறினார்கள் ந விஷ்ணு சுகிருதி சுகிருதி து கேவலம் கேவலம் ந விஷ்ணுத்துகிருஷ்ணு என்று கூறினார்கள் என்று அர்த்தம் சதாத ந விஷ்ணு தத்தியகிளமான சுகிருதி து கேவலம் ുരേവം വിവിധം കുതൂഹലാത് ഇവറാ പേശിക്കൊണ്ട അവർ ഒരുവരെയൊരു കട്ടി അണൈത്ത് കൊണ്ട് സന്തോഷത്തിൽ മികുതിയാൽ സിലർ அங்கு சிலர் ஆனந்தத்தை நர்த்தனமாடினார்கள்ந்தவமாக கொண்டாடினார்கள் இவ்வாறாக கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது எவ்வாறாக ஒரு குதூகலமானது ஏற்பட்டதோ அதே மாதிரியாக ஸ்ரீவில்லிபத்தூரில் மக்கள் எல்லோரும் மிகவும் மிகவும் சந்தோஷம் மிகுதியால் சந்தோஷத்தினுடைய அதிகத்தினால் ஆதிக்கத்தினால்

கட்டாகசம்பூரித்தைலே கலன்பிகிம் விசாரி கற்பூர பராக விஷிபிகிம் பரஸ்பரம் சக்குருதாரமுத்சவம் ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து இந்த விழாவை மிகவும் உதாரபாவத்துடன் கொண்டாடினார்கள் உதாரபாவத்தை எவ்வாறு கொண்டாடினார்கள் என்றால் பெரிய பெரிய பாத்திரங்களில் தைலங்களை நிரப்பி அந்த தைலத்தை ஒருவர் மீது ஒருவர் அடித்துக் கொண்டு நிஷா நிஷாச்சூர்ண சுபூர்ண முஷ்டிபிகி என்பதாக கையில் மஞ்சள் இத்தியாதிகளால் மஞ்சள் பொடி இத்தியாதிகள் தவளப்பொடி மஞ்சள் பொடி கலர் கலரான பொடிகள் இவைகளை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் அடித்துக்கொண்டு கற்பூரத்தினுடைய துகள்களை மழை போல செய்து பரஸ்பரம் உதார உற்சவம் சக்ரு ஒருவர் மீது ஒருவர் பொடிகளையும் புஷ்பத்தினுடைய பராகங்களையும் கற்பூரத்தினுடைய பராகங்களையும் மஞ்சள் பொடி இத்தியாதி பொடிகளையும் தூவி ஒருவரை ஒருவர் வீசிக்கொண்டு தைலங்களையும் வீசிக்கொண்டு சந்தோஷித்தனர் என்று தாத்பரியம் இதெல்லாம் சகஜமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த காலத்தில் ஒரு சந்தோஷத்தை பிரகடனம் பண்றதுக்கு எப்படி நந்தகரா நந்தபயோ ஜெய்கண்ணா லாலக்கி அப்படின்னு சொல்லி உற்சவத்தை கொண்டாடுறாளோ கிருஷ்ணருடைய ஜென்மோதவத்தை இப்போவும் கொண்டாடுறாளோ அந்த மாதிரியாக ஆண்டாளுடைய அவதாரோத்சவத்தை அந்த ஊரில் எல்லோரும் கொண்டாடினார்கள் என்கிறார் யதோசிதம் தான் அகிலான் சமாகதான் சபால விருத்தான் சமபாவயத்தனை ததாதி காயத்யரவிந்த சக்ஷுஷே சகார கோதேத்யபிதாம் சுபேஹனி எப்படியானார் எப்படியானால் பெருமாளுடைய அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடும் முகமாக நிறைய தானங்கள் செய்யப்பட்டனவோ அவ்வாறாகவே தன்னுடைய தன் விஷ்ணு சித்தரும் அது விஷ்ணு சித்தர் என்கிற ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் தன்னுடைய வைபவத்திற்கு உச்சித்தமாக தன்னுடைய சொத்துக்கேத்தா மாதிரி தான் அகிலான் எதோ சித்தம்ன்றதுக்கு அர்த்தம் அது அவர்களை எல்லோரையும் வந்தவர்களை எல்லோரையும் சத்காரம் செய்வித்து அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து வந்த செலவெல்லாம் பார்த்து சம உச்சிதைகி தனேகி அவர்களுக்கு தனம் முதலானவைகளையும் வஸ்திரம் முதலானவைகளையும் தானம் செய்து குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரையில் எல்லோரையும் கௌரவித்து வருங்காலத்தில் இவள் பெருமாளுக்கு பாட்டு பாடப்போகிறாள் என்ற அர்த்தம் துவனிக்க காம் அரவிந்த சக்ஷுஷே ததாதி அரவிந்த சக்ஷுஷே பெருமாளுக்கு தாமரை கண்ணனுக்கு இவள் பாட்டு பாடப்போகிறாள் பாட்டு பா சூடி பாடி கொடுக்க போகிறாள் என்ற அர்த்தத்தை கா ததாதி காஹா ததாதி பாட்டுகளை கொடுக்க போகிறாள் காம் காவோ காஹன் பகுவச்சம் காஹா ததாதி என்ற அர்த்தம் துவனிக்க கோதா என்ற திருநாமத்தால் அந்த குழந்தையை கௌரவித்தார் பெயரிட்டு கௌரவ நாமக்கரண சம்ஸ்காரம் செய்வித்தார் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது யதோசிதம் தான் சமாகதான் சபால விர்தான் சமபாவயத்தனை ததாதி கா இத்தியரவிந்த சக்ஷுஷே சகார கோதேத்யபிதாம் சுபேஹனி சசவியபாணுலோ திரிலோகே துர்மீத் இவ்வாறாக தகப்பனாரான விஷ்ணு சித்தர் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய இடது கையில் சில சுபசூச்சகமான ரேகைகளை பார்த்து இவள் திரலோக நேதாவாக விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீ விஷ்ணுனுடைய பத்னியாக விளங்கக்கூடிய சூசனை இந்த துவஜம் ஆதபத்திரம் அம்புருகம் இத்தியாதி கோடுகளால் தெரிகிறது ஒரு துவஜம் தெரிகிறது கொடை தெரிகிறது தாமரை புஷ்பம் தெரிகிறது இவைகளெல்லாம் திரிலோக நேதாவான பகவானுடைய மகிஷித்துவ சூச்சகமான சின்னங்கள் என்று அவைகளை கருதி ஒரு சந்தோஷத்தினுடைய அங்குரம் சந்தோஷ சந்தோஷம் உழைப்பதாக அவர் உணர்ந்தார் அபங்குரம் எப்பொழுதும் நஸ்வரம் இல்லாத ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்ப சந்தோஷமா இருப்போம் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷம் போயிடுமே அந்த மாதிரி இல்லாமல் அபங்குரம் முதங்குரம் அப்படியே அந்த அலிட்ரேஷனும் மெயின்டெயின் பண்றார் அபங்குரமான அபங்குரம் இல்லாதுரம்ன அப்பப்ப நசிச்சு போற சந்தோஷம் அபங்குரமான சந்தோஷத்தை முது முத்து முதா முதாகிற அங்குரம் முத்துனா சந்தோஷம் அங்குரம்னா அதனுடைய ஒரு முளை முத்து என்கிற ஒரு சந்தோஷத்தின் முளை ஆனது தோன்றியது அதையே குருவானவர் பிராபத்து அடைந்தார் குருகு என்று இங்கு விஷ்ணு சித்தர் சொல்லப்படுகிறார் பதாம்புஜே பல்லவராக பாட்டலே பிரசூன நேதுஹி துசுலட்சணம் அவளுடைய சரணாரவிந்தத்தில் அதுவும் பல்லவராக பாட்டலமான இளம் தளிர் போன்று சிகப்பாக உடைய அந்த திருவடியை பார்த்து திருவடி தாமரையை பார்த்து அதில் உள்ள சுலக்ஷணங்களை நல்ல லக்ஷணங்களையும் பார்த்து அவர் நினைத்தார் என்னவென்றால் சஹா மேனே அந்த விஷ்ணு சித்தரானவர் நினைத்தார் சர்வகீர்வான கலத்திர குந்தல பிரசூன எம் பவேத் இந்த சரணாரவிந்தமானது எல்லா தேவதைகளுடைய பத்னிகளும் தொழக்கூடிய அவர்களுடைய தலையில் உள்ள புஷ்பங்கள் இவளுடைய காலடியில் விழும்படியாக இவளை சேவிக்க வரும்போது ஏற்படும் அவ்வாறு இவள் எல்லா தேவ லோக கன்னிகைகளாலும் வணங்கப்படும் சரணாரவிந்தத்தை உடையவளாக ஆவாள் என்று அந்த சரணாரவிந்தத்தினுடைய லக்ஷணத்தை பார்த்து நினைத்தார் பதம்புஜே பல்லவராக பாட்டலே சமீக் தீவசனம் இரண்டு திருவடி தாமரைகளையும் பார்த்து அதில் பெண்ணுடைய சுலக்ஷணமான சுலக்ஷணங்களையும் பார்த்து ஆஹா இவள் சர்வ சர்வகர் சர்வகீர்வான எல்லா தேவதைகளுடைய கலத்திரம் பத்னிகள் இருக்கிறார்களே அவர்களுடைய குந்தலம் கேஷம் இருக்கிறதே அதில் உள்ள பிரசூன பூஜ்யாங்கிரிகி கிரகி பிரசூனங்களால் அதில் உள்ள புஷ்பங்களால் பூஜிக்கப்பட தகுந்த சரணாரவிந்தத்தை உடையவளாக இவள் ஆவாள் என்று கருதினார்

அமர்ந்து கொண்டவளாக சிரம் ருதந்தி ரொம்ப நாள் அழுது அழுவாள் எதுக்குடான்னா வேற ஏதோ கதையெல்லாம் சொன்ன லௌகிக்க கதைகளை எல்லாம் சொன்னால் அன்ன கதாவிதா ஆசிரவாத்து வேற வேற கதைகளை எல்லாம் கேட்கறதுனால அழ ஆரம்பிச்சிடுவாள் அவரே புரிஞ்சின் விஷ்ணு சித்தர் உதார தாமோதர கேலி கீர்த்தனாத்து அஹா இவளுக்கு ஏதோ இது பிடிக்கல போல இருக்கு நம்ம பெருமாளுடைய கதையை சொல்லலாம் என்று உதாரமான தாமோதருடைய கே தாமோதரனுடைய கேலி விளையாட்டுகளை இலைகளை கீர்த்தநாத்து கிருஷ்ணலீலைகளை சொல்லுவதனால் முகாம்புஜா முதா திருஷ்யத்தை திருச்சென்று சந்தோஷத்துடன் அவள் பார்க்கப்பட்டாள் அதாவது காணப்பட்டாள் ஓஹோ இப்படி இதெல்லாம் இந்த கதை தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு இந்த குழந்தைக்கு லௌகிக்க கதைகள் பிடிக்கல ஏதோ அப்பா அம்மா கதைகள் தாத்தா பாட்டி கதைகள் ஏதோ ஒரு நாளில் ஒருத்தர் அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிற கதைகள் இதெல்லாம் பிடிக்கல பகவத் கதைகள் தான் பிடிச்சிருக்கு சுவர்ண பரியங்கமசாபு பேயுஷி சிரம் ருதந்தியன்ய கதா விதாஸ்ரவாத் உதார தாமோதர கேலி கீர்த்தனா அதிருஷ்ய தஸ்மேர முகாம்புஜா முதாம் இவ்வாறாக அவள் ஆரம்பத்திலிருந்தே விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்களே அதுபோல வருங்காலத்தில் ஒரு பெரிய பாடகியாகவும் அற்புதமான திருப்பாவை முதலிய கிரந்தங்களை பிரணேத்திரியாகவும் விளங்கக்கூடிய உலகத்தார் எல்லோரும் பெருமையாக பேசக்கூடியவளாக விளங்கக்கூடிய அவள் குழந்தை பருவத்தில் எவ்வாறு இருந்தாள் என்பதை நாம் அனுபவிக்க அவர் சாதித்தருளினார் இவ்வாறாக இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் முற்று பெறுகின்றன அடுத்தத அடுத்த இருபத்தி மூணாவது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம் சதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தாம் ஸ்தனபரணமிதாங்கீ சாந்திரவாத் சல்ய சிந்து கி கிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த வேதாந்தகுரவே தாசன்